பம்மலில் உள்ள மகாலட்சுமி வித்யா மந்திர் பள்ளியில் தென்னிந்திய வீரக்கலை சிலம்பக்கலை கூடம் இணைந்து ஆடவர்கள் பெண்களுக்கான மாபெரும் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட சிலம்ப வீரர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் ஆடவர் மற்றும் பெண்களுக்காக தனித்தனியான போட்டிகள் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 4 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார், நடிகர் ஆதர் பாலா, காவல்துறை டிஎஸ்பி மேகலா மற்றும் மூத்த சில பயிற்சியாளர் பெருமாள் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தென்னிந்திய வீரக்கலை சிலம்ப கலைக்கூடம் சிலம்பாசான் பெருமாள் செய்திருந்தார். இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, தமிழக அரசு அறிவித்த 3% இடஒதுக்கீட்டில் சிலம்ப வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், மேலும் சிலம்பக்கலையை காத்து வரும் சிலம்ப முன்னோடிகளுக்கு தமிழக அரசு மாதம் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பண்ற கேர்ள்ஸ் இரட்டை காம்பு டபுள் ஸ்டிக் பண்ற